வணக்கம், என் பெயர் ராஜஸ்லோச்சனா. நான் மந்தக்கா பஹாங்ல இருந்து இந்த பயிற்சிக்கு கோலாலம்பூருக்கு வந்துகிட்டு இருந்தேன். இன்னும் தொடர்ந்து வருவேன், இந்த முடிகிற வரைக்கும் நான் தொடர்ந்து இருப்பேன். ஓகே, முத நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எனக்கு வந்து திருமுறை தேவாரம் இந்த திருவாசகம்லாம் ஒரு அடிப்படை இது எதுவுமே இல்லை. அம்மா சொன்ன மாதிரி, முத தானே அம்மா சொன்ன மாதிரி, ஆனா எனக்கு ஆர்வம் ரொம்ப இருக்கு. இறைவனை அன்பா எப்படி நம்ம பாடணும், அது அதனால அந்த அன்பு எப்படி நம்ம காட்டணும்னுக்காக ரொம்ப முயற்சி எடுப்பேன். அப்ப சைவம் .org அந்த யூடியூப் அந்த ஆப்ஸ், அப்புறம் யூடியூப் சேனல், இதெல்லாம் பாடி தேடி படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இருந்தாலும் நேரடியா நம்ம படிச்சு சம்பந்த ஓதுவார்கிட்ட படிக்கிறது எனக்கு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கு. நமக்கெல்லாம் ஞான சம்பந்தர் கூட இல்ல, ஆனா இந்த சம்பந்த ஓதுவார் வந்து நிறைய அடிப்படையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தடிக்கா ஒரு என்ன சொல்றது, எல்கேஜி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் மாதிரி ஒவ்வொரு இதையும் திருத்தி நம்மளுக்கு எனக்கு வந்து நிறைய நான் கத்துக்கிட்டேன், அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். அப்புறம் இது இந்த ப்ரோக்ராம் வந்து முத முத எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, மூணு பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முத சுமதி, அவங்க நம்மளுக்கு கோஆர்டினேட்டரா இருக்காங்க, எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. நான் ஒரு சென்னைக்கு வந்து சென்னையில இந்தியாவுக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணம் போறப்பதான் அவங்களுக்கு அறிமுகமா, அவங்க கூட எனக்கு அறிமுகமா ஆச்சு. இப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு கேரளான்னு. இப்ப நான் சொன்னேன் நான் ரொம்ப தூரமா இருக்கிறேம்மான்னு. இப்ப அவங்க சொன்னாங்க ஜோஹர்ல இருந்து வராங்க, பினாங்ல இருந்து வராங்க. இப்ப இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அவங்க எல்லாம் வராங்க, அப்ப நம்ம 2 hours தான், நம்ம டிராவல் பண்ணி போலாம், எப்படியாவது முயற்சி போடணும் சொல்லி நானே அந்த கிளாஸ்ல கலந்துட்டு ரொம்ப ரொம்ப நிறைய நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் என்னோட பாடலை. இது வரைக்கும் நிறைய பாடல் பாடி நான் என்ன செய்வேன், என்னோட டெய்லி ரூட்டீன்ல வந்து அந்த அம்மா அனுப்பின அந்த ஆடியோ, சுமதி அம்மா தான் அந்த இதுல ஆடியோ இன்ஸ்டாகிராம்ல டெலிகிராம்ல அனுப்பின ஆடியோ கேட்டுக்கிட்டே சமையல் செய்யறது இதெல்லாம். அப்ப முத என்ன சொன்ன ஒரு ஆள் சொல்லிட்டேன், சுமதி நன்றி சொல்லணும். அப்புறம் ரெண்டாவது வந்து அரவிந்த் ஐயா. அரவிந்த் ஐயா தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து இந்த புலன்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாரு. அவரு அவர்கிட்ட பேசும் போத அவர் எவ்வளவு முயற்சி போட்டு நம்மளுக்கு வந்து இந்த சமய நிகழ்ச்சி வந்து நடத்தணும், இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து ஐயா வர்றாங்க, அதுக்கு நம்ம அதுக்கு கை கொடுக்கலன்னா வேற யாரு கொடுப்பா அப்படின்னு நிறைய இன்ஸ்பைரிங்கா அவரு எங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் சம்பந்த ஓதுவார் நம்ம வந்து சொல்லவே வேண்டாம், எனக்கு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் தான். ஐயாவுக்கிட்ட நேரடியா அவர்கிட்ட, அதுவும் அவரு கோயிலா போய் படிக்கிறாரு. அந்த நான் மனசுல நான் நினைச்சுக்குவேன், இந்த திருவடியை நம்ம தொட்டு கும்பிட்டாலே நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்றோம் பிளஸ்ஸிங்ஸ் தமிழ் என்னது பெரிய ஒரு பாக்கியம் சொல்றதுதான். அப்ப இந்த நிகழ்ச்சி நான் தொடர்ந்து நான் பங்கு கொள்வேன். இது ஆன்லைனா இருந்தாலும் எனக்கு 1-to-1 படிக்கிற மாதிரிதான் இருக்கு, ஃபேஸ் டு ஃபேஸ். நன்றி, வணக்கம்.